புரட்சி தலைவர் புரட்சி தலைவி இவர்கள் செய்த உதவிகள் ஏராளம் ஏராளம் சொல்லிக்கொண்டே போகலாம் கண்ணுக்கு தெரியாமல் செய்த உதவிகள் அப்பப்பா எத்தனை லட்சங்கள் உதவிகள் இதனால் ஏன் சொல்கிறேன் மரியாதைக்குரிய ரவீந்தர் அவர்கள் அதாவது மக்களத்திலும் எம்ஜிஆர் கூட ரொம்ப நெருக்கமானவர் அவருடைய இயற்பெயர் பார்த்தீங்கன்னா காஜா மொய்தீன் சொந்த ஊர் நாகூர் மக்களத்திலும் எம்ஜிஆர் தான் அவருக்கு ரவீந்தர் என்று பெயர் சுட்டுகிறார் அவர் வந்து பார்த்தீங்கன்னா தலைவருடைய இன்பக் கனவு நாடகத்துக்கு வசனம் எழுதியிருக்கார் இதோடு மட்டும் இல்லாமல் நாடோடி மன்னன் இந்த படத்துக்கு கவியர் சையா கூட சேர்ந்து இவரும் வசனம் எழுதியிருப்பார் எம்ஜிஆர் பிக்சர்ஸில் இவர் இல்லாமல் கிடையாது அதன் பிறகு காலங்கள் மாறுகிறது காட்சிகள் மாறுகிறது ரவீந்தர் சாருக்கு பெரியவர்கள் திருமணம் நிச்சயிக்கப்படுறாங்க இந்த விஷயத்தை சொல்ல தலைவர் போகிறார் அவங்க அண்ணன் கிட்ட சொல்கிறாரு தலைவருக்கு எல்லையில்லா மகிழ்ச்சி சக்கரபாணி சாருக்கு அளவில்லா மகிழ்ச்சி ரெண்டு பேரும் கேட்குறாங்க ரவீந்தர் உனக்கு எவ்வளோ படம் வேண்டும் தயக்கம் இல்லாமல் கேள் அப்படின்னு சொல்ல இவர் தான் பண்ணுறாரு ஐயா எனக்கு பதினாறு ரூபாய் மட்டும் கொடுங்க போதும் என்னப்பா பதினாறு ரூபாயா இந்த பதினாறு ரூபாய் வச்சுட்டு ஒரு பிரியாணி கூட வாங்க முடியாது சொன்னாரா யாரு சக்கரபாணி சார் அதுக்கு சொன்னாரா இல்லை சார் அதாவது எங்கள் வழக்கப்படி மணமகள் கழுத்தில் ஒரு கிராமில் தான் தாலி இருக்க வேண்டும் மாங்கலியம் இருக்க வேண்டும் ஆகவே இப்போ இருக்கிற காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு விலைக்கு ஒரு கிராம் தங்கம் பதினாறு ரூபாய் ஆகவே அதை மட்டும் கொடுங்க போதும் உடனே ரெண்டு பேர் உள்ளே போகிறாங்க சக்கரபாணி சார் என்ன பண்ணுறாரு ரவீந்தர் இந்தாப்பா நீ கேட்டால் பதினாறு ரூபாய்னு கொடுக்குறாரு பதினாறு கழிச்சா அவர் போயிடுறாரு யார் சக்கரபாணி சார் தலைவர் நான் பண்ண உள்ளே வந்து என்ன ரவீந்தர் உனக்கு இன்னும் எவ்வளோ பணம் வேணும் உனக்காக நான் பத்தாயிரம் ரூபாய் கொடுக்க போகிறேன் இந்தா வைத்துக்கொள் அப்படின்னு சொல்ல இவருக்கு வந்து எல்லை இல்லாமல் மகிழ்ச்சி ஏன்னா அன்றைய காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா அதாவது நைன்டீன் ஃபிஃப்டி எயிட் அப்போது ஒரு பவுன் தங்கம் நூறு ரூபாய் தலைவர் கொடுத்தது பத்தாயிரம் ரூபாய் பத்தாயிரம் ரூபாய்க்கு நூறு பவுன் வாங்கலாம் இவருக்கு வார்த்தையே வரல கண் கலங்கி போகிறாரு ஏ ரவீந்தர் இன்னும் நிறைய பணம் வேண்டுமா இரு இரு நான் கொண்டு வருகிறேன் அப்படின்னு தலைவர் சொல்ல அது இவருக்கு வந்து அழுகியே விட்டதாம் ரவீந்தர் சாருக்கு ஒரு குறை யோசிக்கிறார் அழகாரு தலைவர் கேட்குறாரு என்ன ரவீந்தர் என்ன யோசனை ஏன் அழகிறேன் இல்லை ஐயா அதாவது சக்கரபாணி சார் வந்து பதினாறு ரூபாய் கொடுத்தாரு சந்தோஷம் ஆனால் அந்த பதினாறு ரூபா உங்கள் கையால் வாங்கியிருந்தால் எனக்கு இன்னும் சந்தோஷமாக இருந்திருக்கணும் அது தலைவர் சொன்னாரா இங்கே பாருப்பா நீ கல்யாணம் ஆகி புள்ள குட்டியோட சந்தோஷமாக இருக்கணும் எனக்கு குழந்தை இல்லை ஆகவே நீ நல்லா இருக்கணும் அதுக்காக தான் எங்கள் கிட்டே கொடுத்து கொடுக்க சொன்ன அப்படின்னு சொல்ல இவருக்கு ஆனந்த கண்ணீர் வந்து விட்டது தலைவருக்கு அழுகிய வந்து விட்டதான் அதன் பிற்பாடு தலைவர் சொன்னாராம் நீ நல்லா இருப்ப கவலைப்படாதன் அந்த வாக்கு படித்து விட்டது அதன் பிற்பாடு அவருக்கு ஆறு குழந்தைக்கு தந்தையானார் பார்த்தீங்களா தலைவர் மாதிரி ஒரு நல்ல மனிதரை தமிழ்நாட்டில் நீங்க பார்க்க முடியுமா எந்த காலகட்டத்திலையும் தலைவர் மாதிரி அம்மா மாதிரி பார்க்கவே முடியாது ஏன்னா அவங்க ரெண்டு பேரும் தனிப்பிறவிகள் தெய்வ